அன்பிற்குரிய நேயர்களே, வாழ்த்துகின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 12ஆம் நாள், பொதுக்காலத்திலே 17ஆவது வாரத்திற்கு இன்றைக்கு நாம் அடியெடுத்து வந்திருக்கின்றோம். இந்த நாளும் இந்த வாரமும் உங்களுக்கு இனிமையாய் இருக்க ஆண்டவரது பெயரால் உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எம்மவருக்காகவும் மன்றாடுங்கள். தொடக்க நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற மிக அற்புதமான ஒரு ஜபத்தை குறித்த சிந்தனையை ஆபிரகாம் நமக்கு கற்றுத்தருகின்றார். ஆண்டவரை நோக்கி மன்றாடிய அந்த பகுதியை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 20 முதல் 32 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டனக்குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிக கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாகவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என, அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என, அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என, அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 138 தரப்பட்டிருக்கின்றது. சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளிலே எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடனே உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன்.
உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுடச் செய்திருக்கின்றீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலைவிலே இருந்தே அறிந்து கொள்கின்றீர். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். நேயர் பெருமக்களே, பவுல் அடிகளார் கொலோசையருக்கு எழுதிய திருமடலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய மற்றொரு இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 12-14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அளித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு உரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 11 பிரிவு வார்த்தைகள் 1-13 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்திலே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவரோ அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுங்கள். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார். உங்களுள் ஒருவர் தன்னுடைய நண்பரிடம் நள்ளிரவிலே சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியிலே என்னிடம் வந்திருக்கின்றார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லுவதாக வைத்து கொள்வோம். உள்ளே இருப்பவரோ, எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று. என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கின்றார்கள். நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தால்
அவர் தன் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்களது பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியென்றால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, பொது காலத்தினுடைய 17வது வாரத்திற்கு வந்திருக்கின்ற இந்த வேளையிலே 17வது வாரத்தினுடைய 3ஆம் ஆண்டு இறை வார்த்தைகளை இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். இந்த இறை வார்த்தைகள் ஒரு நல்ல அற்புதமான செய்தியை நமக்கு சொல்லித்தருகிறது. உரையாடல், உரையாடல் எப்படியாய் இருக்க வேண்டும், அந்த உரையாடலிலே என்ன பொதிந்திருக்க வேண்டும், அந்த உரையாடல் எப்பொழுது பலன் தரும் என்பதை மிக அழகாக விவரித்து இந்த நாளினுடைய இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு உரையாடியதை நாம் இப்பொழுது கேட்டறிந்தோம். இந்த உரையாடல் பல நேரங்களிலே ஆணவத்தோடு, அகந்தையோடு, மமதையோடு, செருக்கோடு, போதையோடு அது இருக்குமேயானால் அது ஒருபோதும் பலன் கொடுக்கவே கொடுக்காது என்பதுதான் உண்மை. நான் என்கின்ற அந்த அகந்தையோடு உரையாடல் அமைகின்ற பொழுது கேட்பவருக்கு அது எரிச்சலை தருவும். போதையோடு அது இருக்கின்ற பொழுது விடிந்தால் எல்லாம் மாறி போய்விடும் என்று சொல்லுவதும் உண்டு. திமிராய் அந்த உரையாடல் இருக்குமேயானால் அதனால் கேட்பவருக்கு அல்லது பேசுவோருக்கு எந்த பலனும் விளையப்போவது இல்லை என்பதுதான் உண்மை. இதற்கு மாறாக அந்த உரையாடலிலே அன்பு, அக்கறை, பரிவு, நேயம் இது போன்ற நல்ல பல எண்ணங்கள் விளைந்திருக்குமேயானால் அந்த உரையாடல் கேட்போருக்கும் பயன் கொடுக்கின்றது, அந்த உரையாடலிலே பேசுவோருக்கும் பயன் தருகிறது என்பதுதான் உண்மை. அதோடு கூட நாம் அறிய வேண்டிய அற்புதமான ஒரு காரியம், அந்த உரையாடலிலே மற்ற பிற மக்களது எண்ணங்களை, குறைகளை சுட்டிக்காட்டி புரணி பேச விளைகின்ற பொழுது அது பாவமாக சென்று சேருகிறது என்பதுதான் உண்மையும் கூட. இதனோடு நாம் அறிய வேண்டிய மற்றொரு காரியம், வேத வாக்கு சொல்லுகிறது நீண்ட உரையாடலிலே பாவம் இல்லாமல் போகாது என்று கூறுகின்ற ஒரு செய்தியையும் நாம் கேட்டறிந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் அறிய பார்க்கின்றோம், தனக்காக அல்ல, மக்களுக்காக, மக்களினுடைய வாழ்வுக்காக ஆபிரகாம் கடவுளை நோக்கி உரையாடுகின்றார். அந்த உரையாடலிலே கெஞ்சலும் கொஞ்சலும், ஒரு பரிவும் இரக்கமும், அன்பும் அக்கறையும், மனித நேயம் கொண்ட எண்ணங்கள் அங்கு துளிர்த்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆண்டவரும் உரையாடிக்கொண்டே இருக்கின்றார். நான் பாவியாகி போனேன், பேச தொடங்கிவிட்டேன் என்று ஆபிரகாம் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரும் மிக அழகாக சொல்லுகின்றார். அங்கு 5 பேர் குறையாக 45 பேர் இருப்பார்களே ஆனால் அவர்கள் பொருட்டு நான் அழிக்க மாட்டேன் என்று கூறுகின்றார். இப்படியாய் அந்த உரையாடல் பிறருக்காக அமைகின்ற பொழுது அது மிகுந்த பலன் கொடுக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதைத்தான் இந்த நாளிலே நற்செய்தியிலே ஆண்டவர் அற்புதமாக எப்படி உரையாட வேண்டும்,
எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்ட அந்த சீடர்களுக்கு மிக அழகான ஒரு அற்புதமான ஆழமான அர்த்தம் நிறைந்த ஜபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தந்தையை நோக்கி புகழ்ந்து பாடி அந்த விண்ணகத்தை போல மண்ணகம் மாற வேண்டும் என்கின்ற வேண்டுதலோடு எங்களுக்கு அன்றாட உணவை தாரும், பிறர் குற்றங்களை மன்னிக்கின்ற வரத்தை தாரும், தீயவிடமிருந்து எங்களை காத்து கொள்ளும், சோதனைக்கு உட்படாதிருக்க எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்கின்ற மிக அழகான ஒரு உரையாடலை ஆண்டவர் சீடர்கள் வழியாக இன்றைக்கு நமக்கும் கற்றுத்தந்து நாமும் அவரோடு உரையாட நம்மை அழைக்கின்றார். கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும் என்று அற்புதமாக கூறிய அந்த இறைவனோடு அன்றாடம் நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோமா? அந்த உரையாடல் யாருக்காக இருக்கின்றது? நாட்டுக்காகவா, பிறருக்காகவா, அல்லது பிறருடைய குறையை சுட்டி காட்டுகின்ற புரணி பேசுகின்ற நிலையிலே அது அமைந்திருக்கின்றதா, அல்லது அவர்களையும் மீட்க வேண்டும் என்கின்ற எல்லா ஆன்மாக்களும் ஆண்டவரிடம் தஞ்சமடைய வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுதலோடு அது அமைந்திருக்கின்றதா? பரிவு, நேயம், அக்கறை, அன்பு, இரக்கம், மன்னிப்பு இவையெல்லாம் கூடியதாய் நம்முடைய உரையாடல் ஆண்டவரோடும் அயலாரோடும் நம்மோடும் இருக்குமேயானால் அந்த உரையாடல் உண்மையிலேயே அர்த்தமிக்கதாக இருப்பதோடு பலன் தருவதாக இருக்கும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல பாடமாக அமைந்திருக்கின்றது. உரையாடலிலே கவனம் செலுத்த விளைவோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது, ஒவ்வொரு பேசுகின்ற பேச்சுக்கும் இறுதி தீர்வை நாளிலே நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியது அவசியமானது என்று ஆண்டவர் கூறியிருக்கின்ற அந்த வார்த்தையை உள்ளத்திலே பதிய வைத்தவர்களாக நம்முடைய உரையாடல் உன்னதமானதாக உத்தமமானதாக பிறருக்கு வளம் சேர்க்கின்ற, வாழ்வு கொடுக்கின்ற, நம்பிக்கையை தருகின்ற நல்லதொரு உரையாடலாக இருக்க இறைவா பேச தந்தீர் வாய்ப்பை. அந்த பேச்சிலே நாங்கள் தூய்மையானவர்களாக எங்களுக்கு வரம் தாரும் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மையே நாம் அர்ப்பணித்து ஜெபிக்க விழைவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். நேயர்களே, இணைந்திருங்கள் எம்மோடு. கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். ஆமென்.